அஸ்லாம் வலைக்கும் ஷெரீன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன பொரிக்கஞ்சட்டி எடுத்து வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு 4 லேடிஸ் ஃபிங்கர் வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம், அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இதில் வந்து நான் 1 கை பூண்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை அதுவும் ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் அந்த பூண்டெல்லாம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 சின்ன வெங்காயம் வந்து நான் அறுத்து வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இது 1 முக்கால்வாசி வதங்கின பிறகு இதில் 1 சின்ன பழமான தக்காளி வச்சுருக்கேன், அதுவும் நான் அறுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸாக இருக்காதிங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து துண்டு கருவாடு 5 பீஸ் வச்சுருக்கேன், அதுவும் அதில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதெல்லாம் சேர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள். நீங்கள் வந்து மல்லித்தூள் உங்களுக்கு எவ்வளோ வந்து குழம்பு கிடைக்கணுமோ அது அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நான் இந்த தேங்காய் பாலோட மசாலா நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது வதங்கினதில் நம்ம இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் டு சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட்டு நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 முட்டை வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு, இப்போ இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு, மீடியம் டு லோ ஃப்ளேமில் 1-5 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு வந்து 1 சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சட்டியோடையே நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதில் மல்லித்தலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் முட்டையெல்லாம் வந்து இந்த குழம்புல வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.